ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். லியா முட்டை சோறு சாப்பிட்டுட்டு இருக்கா, நாட்டுக்கோழி முட்டை சோறு. ஆ சரி சரி, சாப்பிடுமா. நல்லாக்கா, சூப்பராக இருக்கா. ஆ வெரி குட். என்ன நிஷா, என்ன பண்ணிகிட்ருக்க? அங்கே வந்து கோழி முட்டை சாப்பிட்டுருக்கா, இங்கே கோழிக்கறி அலசிக்கிட்டு இருக்கேன். நிஷா கோழிக்கறி அலசிக்கிட்டு இருக்கா ஃப்ரைட் ரைஸ் போகிறதுக்காக. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் நிஷாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. நிஷாவுக்கும் எனக்கும் இப்போ நம்ம வீட்டில் ஒரு மொத்தம் 10-11 கோழி குஞ்சா எத்தனை இருந்துச்சு? 10 ஒரு முட்டை, ஊள முட்டை. இரு ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இதாங்க நம்மளோட கோழி கோழி குஞ்சு எல்லாம் சுற்றி சுற்றி நம்ம வீட்டை எங்கே பாருங்க, தனியாக ஒன்று அம்மா விட்டுட்டு ஓடிடுச்சு. ஆமாம், எல்லாம் இங்கே கூட தான் சுற்றிக்கிட்டு நிற்குங்க. மொத்தம் 11 குஞ்சில் வந்து 3 தான் விட்டா. இதில் 10 முட்டையில் ஒரு முட்டை மட்டும் ஊள முட்டை, மீதி 9 குஞ்சு. 9 குஞ்சில் 2 குஞ்சு செத்து போச்சு, மிச்சம் 7 குஞ்சு. 7 குட்டி, 7 குஞ்சு இருக்குது. நான் என்ன சொன்னேன் நிஷா கிட்ட அப்படின்னம்னா, நிஷா சொன்னேன் வளர்க்குறோம் இதை நம்ம வந்து போட்டுருவோம். இது ஒவ்வொரு நாளைக்கும் வீடியோ போடையில் நம்ம காசு கொடுத்து 650 ரூபா 750 ரூபாய்க்கு கறி வாங்காமல் ஒரு வீடியோவை எடுக்கல நம்ம போட்டுக்குவோம், நம்ம சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொன்னேன். நான் ஒன்றே சொன்னேன், வளர்க்குற கோழி யாராவது திம்பாங்களா அப்படின்னு வந்து விற்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டாரு. இங்கே மேக்ஸிமம் கிராமத்தில் வளர்க்குறது எதுக்குன்னா, அவங்க வந்து யாராவது விருந்தாளிகளாம் வந்தால் டக்குன்னு அடித்து வச்சு குழம்பு வைக்கத்தான் மேக்ஸிமம் முக்காவாசி. இது நம்மளாமல் நம்ம அடிப்போங்க, 100-க்கு 95 அடித்து சாப்பிட்ருவாங்க. நிஷாவோட தாட் என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த குஞ்சு எல்லாம் நல்லா இப்போ கோழி அந்த கோழியே இருக்குல்ல, அதே இப்போ அடித்து சாப்பிடலாம் நம்ம வீட்டில் உள்ள கோழியை. நிஷாவோட தாட் என்னென்னா, நம்ம வளர்ப்போம் அது எப்போயாவது சாப்பிட்டுக்குவோம் நம்மளே அடித்து அப்படின்னு. என்னுடைய தாட் என்னுடைய அது உண்மை தானே, அதான் நீ சொன்ன மாற்று கருத்து இல்லையே. என்னுடைய தாட் என்னவா இருக்குன்னா, சரி வளர்க்குற குஞ்சை நம்ம சாப்பிடக்கூடாது, அது ஒரு 100 ரூபாய்க்கு காசு கூட இல்லை, யார்கிட்டையும் சும்மா கூட விற்றுட்டு எங்கிட்டாவது போயிடலாம். என்ன சொல்லு, நீ வளர்க்கற உன் பிள்ளைங்கள உன் பிள்ளைங்க கறி அடிச்சு சாப்பிட்டுருவியா அப்படின்னு கேட்டேன். அது நம்ம இது வளர்ந்து வளர்க்கறதே எதுக்குன்னா, அடிச்சு சாப்பிடத்தான் வளர்ப்பாங்க. அடிச்சு சாப்பிடறதுக்கே வளர்த்துக்கிட்டு இருக்கியா நீ? முந்திரி திராட்சை வாங்கிட்டு வந்தாரு, அது சாப்பிட்டுக்கு தியா மண்ணில் போட்டா எடுத்து கோழிக்கு போடு. முந்திரி திராட்சை வளர்க்குறீங்க போட்டு கோழி அப்படின்னாரு, அதுக்கு ஆசைன்னா அப்புறம் கீழே மண்ணில் ஒன்று எடுத்து என்ன பண்றது, கோழிக்கு போட்டுடலாம், அது தின்னுடு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கோழி காலையில தூங்கி எந்திரிச்சோன்னா நம்ம எல்லா குஞ்சையும் பத்திரமா அரிசி போட்டு பக்கத்துலேயே வச்சுக்கிறோம், திரும்ப சாயங்காலம் தூங்கவும் நம்ம கூடக்குள்ளே வச்சு அதுங்களே உட்காந்துக்குங்க. நிஷா தான் அடைச்சி வைக்கிறான், காலையில் எழுப்பி விட்றதும் நிஷா தான், திரும்ப தூங்க வைக்கிறதும் நிஷா தான். அந்தளவுக்கு பத்திரமா பார்த்துக்கிட்டதை அடித்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் இதில் ஒரு 4 சேவல் இருக்குது, 4 சேவல் 3 பொட்டக்கோழி இருக்குது. இது வந்து கோயிலுக்கு கூட அப்படிலாம் வேண்டி கொடுக்கலாம், மொத வந்து நல்லா வளர்ந்தபடியா நோய் நொடி இல்லாம இல்லாம நல்லா வளர்ந்து வரட்டும். பெரிய கோழி என்ன பண்றது, அது மறுபடியும் முட்டை வைக்கட்டும். ஏ அது கிளவி ஆயிருச்சு, எத்தனை தடவை முட்டை வைக்கணும் இப்ப? நீ கிளவி ஆயிட்டீல்ல, வச்சா வச்சுட்டே இருக்கும். பொட்டக்கோழி மேக்ஸிமம் வந்து எதுக்கு வீட்டுல வளர்க்கறாங்க, முட்டை வச்சு குஞ்சு பறிக்கும், முட்டை வச்சு குஞ்சு பறிக்கிறதா வளர்ப்பாங்களே. குட் நியூஸ், குட் நியூஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. குட் நியூஸ் என்னன்னா, பொட்டக்கோழி முட்டை வச்சிருச்சு. வெரி குட். ஓகே, இப்போ அடுத்த சிக்கன் 65க்கு ரெடி ஆயிட்டு இருக்கு, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செய்யறதுக்கு. அடுத்த வீடியோல பாக்கலாமா? நெளிரிய அப்படியே என்ன மலை மாடு மாதிரி. அப்படி எந்திரிச்சாதான் உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும், கை கால்லாம் வலிக்குது, கல்லு தூக்கலாம் வலிக்குது. அங்க இருக்க 4 கல்ல தூக்கிட்டு வந்துடுறேன். நான் தூக்கிட்டு வந்துடுறேன். நிஷா ஹெல்ப் கூப்பிட கூப்பிடவே மாட்டேன். பாப்பாமா? பாப்பா அம்மாவா? பாப்பா அம்மா யாரு? பாப்பாமா இல்ல, பாப்பா அம்மா யாரு? ஓகேவா? ஓகே, பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்குங்க, அது சீக்கிரமே ஒரு வீடியோ வரும். எனக்கு நிஷாவுக்கும் இஷ்யூ இல்லை, வேற ஒரு விஷயத்துல அந்த குட் நியூஸ்ல ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. இன்னுமே அவங்க டெம் டெம் அது எப்படின்னா எனக்கு தெரிஞ்சிச்சு.
அது உனக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்களுக்கு இல்லை 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 இவங்களுக்கு என்னென்னா கமெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் என்ன குட் நியூஸ் சொல்லுங்கள் 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 சொல்லுங்கன்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன அப்படின்னா சொல்லிதா முக்காவாசி போறக்கு வந்து கண்டிப்பா வந்து செல்வா போறதுதான் ஒரு மாசம் இருக்கு. போறதுக்கு இவ்வளவு சந்தோஷமா சொல்லக்கூடாது, போய் சம்பாரிச்சு யாருக்கு இல்ல முகத்தை பார்த்தாலும் பல்ல பார்த்தாலும். என்ன சொல்ல வரேன்னா, கல்யாணம் ஆகி நீங்க போயிட்டு 2 வருஷம் இருந்துட்டு வந்தீங்க, அது வந்து நம்மளுக்கு 2.5 வருஷம் 2 வருஷம் அதுலயும் கம்மியா தான், 1 வருஷம் 7 மாசம் தான் போயிருக்கீங்க. 1 வருஷம் 7 மாசம் தான், 2 வருஷம் 2 மாசம், மொத்தம் 3 வருஷம் விசா இல்ல, அது 2 வருஷம் விசா தான் தெரியல. பாஸ்போர்ட் கையெழுத்து போட்டு 2 வருஷத்துக்கு போனீங்க, 1 வருஷம் 7 மாசத்துல திரும்பி வந்துட்டீங்க. போறேன்னு அப்பா போனா அப்பாவை தேடுவியா? சம்பாரிச்சு நகையெல்லாம் எனக்கு நான் நான் கேக்குறேன். அப்ப பாப்பா அப்பா போயிட்டானா தேடுவியா அப்பாவை? கேட்க மாட்டேன் சார், போயிட்டு சம்பாரிச்சுட்டு வாப்பான்னு. பாப்பா காதுல தோடெல்லாம் பொண்ணுல்ல, தங்க தோடுல பொண்ணுல பாப்பாக்கு. தேடுவியா அப்பா? தேடுவியா தர மாட்டியா? போயிட்டு வாப்பா சொல்லு. போயிட்டு சரி போயிட்டு வரவா, பாய். இங்க இல்ல வெல்ல இல்ல இரு பாய், போயிட்டு வரவா. அப்பாட வரியா நீ? என்ன பாப்பா என்ன நீ கூப்டா வரதா சீவா, வெல்ல அடுத்து போயிட்டு வா சார். எனக்கு சரி கறி எல்லாம் வீணா போயிடும், டக்கு டக்குன்னு செய்யுங்க. 65 போயிருக்கு, மசாலா எல்லாம் எடுத்துட்டு வரேன். போன கொண்டே மேல வை பாப்பா, பாத்தியா சாப்பிட்டியா எடுத்து மேல வைங்க. இப்ப ஃபைனலி இப்ப நம்ம பிரச்சனைக்கு ஒரு முடிவு. நிசா சொன்ன மாதிரி கோழிய வளர்க்குற கோழியை அடிச்சு சாப்பிடலாமா இல்ல செல்வா சொன்ன மாதிரி சாப்பிட கூடாதான்னு நீங்களே கமெண்ட் பண்ணிருங்க. விடுங்க, வெறி கிளம்பிடுச்சு நிசாவுக்கு, வெறி கிளம்பல எனக்கு மேலே கிடக்கு. மணி வேற 2:30 ஆயிடுச்சு, இன்னும் சாப்பாடு இல்ல. என்னது வாய் இப்படி போகுது? பாப்பு குடி சாப்பிட்டா? நிசா சாப்பிட்டா? காலையில உன்ட்டு சாப்பிட்டியான்னு கேட்டானா இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சண்டையெல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் சொல்லி சார் கிட்டக்கு வந்து மசாலா போட போறேன், வறுக்க போறேன். பாய் பாய்.